ஏ ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ராமா லவ் ஒன் வெயிட். லாஸ்டா நம்ம ஹீரோக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து நம்ம தான் கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்டி கான்சியஸ்ல இருந்திருப்பான். அவன் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிருப்பான், இருந்தாலுமே அவனுக்கு அப்படி தோணிட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பானா. இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தை நம்ம ஹீரோயினோட குழந்தை தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு உள்ள எபிசோட்ல பாக்கலாம். இப்ப கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா அம்மா வீட்டுல காமிக்கிறாங்க. குவென் குழந்தைய வாக்கிங்ல கூட்டிட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வெளியே பார்த்தா லீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிறாளா, என்னாச்சு, எதுக்கு இங்க வெயிட் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு டக்குன்னு அழுதுட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா. உண்மையினா இந்த குழந்தை என்னோடதுதான், நான் தான் இங்க விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப அவ கூட வீட்டுக்குள்ள வரா. இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஆன்டி எல்லாம் கையில வச்சிருந்த கப்பையே கீழே போட்டு உடச்சிருவாங்க. இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குவென்னுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்ல பாத்துட்டு இருக்கிறாங்களா. நாங்க சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதறிட்டு இருக்கிறாங்க அப்பா எல்லாம். ஆனா குவென் உடனே, இல்ல இந்த குழந்தை வந்து நம்ம லினாவோடதுதான், எனக்கு இப்பதான் தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்டே தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, சரி இவ இங்கதான் கொஞ்ச நாள் தங்க போறா, இவ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு வீட்டுக்கு போயிருவா, இப்போதைக்கு ஜெனியோட ரூம்ல தங்கட்டும், அப்புறமே வேற வீட்டுக்கு போய்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறா. எல்லா வேலையுமே இவ பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இந்த மில்க் இங்க இருக்குது, இந்த பவுடர் அங்க இருக்குதுன்னு அவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வெண்ணுக்கு என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு இருக்குது சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட கோவர்க்கர் கால் பண்ணி, என்ன இன்னைக்கு நீ வேலைக்கு லீவ் போட்டுட்டியா, இங்க என்ன ஆகுது தெரியுமா, எல்லாருமே உன்னைதான் தேடிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் வேலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டதுக்கு, நான் எதுக்கு வரணும், நான் கான்ட்ராக்ட்ல என்ன சைன் பண்ணிருந்தேன், ரெசிடென்ட்டுக்கு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பேன் தான் சொல்லியிருந்தேன் தவிர ரெகுலர் செக்அப் எல்லாம் வருவேன்னு சொல்லவே இல்லை. சின்ன சின்ன செக்அப் தானே, மத்த டாக்டரை விட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, இல்ல பிரசிடென்ட் வேற யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ தான் வேணுமாமா, தயவு செஞ்சு வரியா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சு கேக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ, இல்ல கான்ட்ராக்ட்ல அப்படிலாம் போடல, என்னால எல்லாம் இப்போதைக்கு வர முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறான். உள்ள வந்து இன்னொரு சீனியர் டாக்டர் வந்து அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அந்த டாக்டருக்கு ரொம்ப வயசாகிருச்சு, கண்ணு தெரியுமா தெரியாதான் கூட எனக்கு தெரியல, மூளை சரியா ஒர்க் ஆகலன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியும், நீங்க அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க சரியாவீங்களான்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், என்கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் சேர் போட்டு உட்காந்துடுறான். அந்த டாக்டருக்கு சிரிப்பு தான் வருது, ஏன்னா நம்ம ஹீரோவா அந்த டாக்டருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஹீரோவும் இந்த டாக்டரும் ரொம்ப க்ளோஸ் தான். அங்க இருக்கிற பேஷன்ஸும், ஆமா டாக்டர் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்புறமே உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ இப்ப அந்த பேஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எப்பந்தானே ஒரு பேசிட்டு ஒரு டாக்டர் கட் பண்ணாங்க. அவங்க நேரா போயிட்டு நம்ம ஜாங்குக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ வரலன்னு சொல்லிட்டான், எங்ககிட்டதான் வேற டாக்டர் இருக்கிறாங்கல்ல, நாங்க வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணட்டுமா, இதுக்கு திரும்ப திரும்ப அவனையும் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, இல்ல பிரசிடென்ட் வேற யாரையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஹீரோ தான் வேணுமாமா, அதனால வேற வழி இல்ல, இப்போ ஹீரோ எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஜாங் வந்து அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டு நேரா கிளம்பி அங்கிருந்து வந்துருவான். நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் சேரிட்டிக்காக இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து வீக்கெண்ட்ல பண்ணுவாங்களா, அதுக்கான மெடிசன்ஸ் ஃபுட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் எடுத்துட்டு வந்து குமிச்சு வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தூக்கி கொடுத்து விட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு லைட்டா ஷாக்கா இருக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்னதான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, ஃபைனலா எப்படியோ உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், சரி இதெல்லாம் நான் வந்து சேரிட்டிக்காக கொண்டு வந்தேன், உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இதை பண்றேன், சரி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டதுக்கு, நான் வர முடியாது, இந்த சைனால என்ன விட பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா பிரசிடென்ட் ஒன்னதான் வேணும்னு சொல்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓ பிரசிடென்ட் என்ன கேட்டாலும் நீ பண்ணிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா அது லீகலா இருக்கிற வரைக்கும் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஹீரோக்கு கடுப்பா இருக்குது, இப்படி ஒரு லூசு பையன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்டா அவனோட சீனியர் டாக்டர் வெளியே வந்துருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு ஜாங் போய் பேச ஆரம்பிக்கிறான், ஹலோ நீங்க தானே அந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, நான் இப்போ லாஸ்ட் 3 மணி நேரமும் உங்களை வியந்து பாத்துட்டு இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. இவங்கள பத்தியும் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு எல்லா டீடெயிலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேக்குறான். அந்த டாக்டருக்கு சிரிப்பு தான் வருது, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி மிங்கிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, இவரை என்னதான் பண்றது, என்ன பண்ணாதான் நம்மளை விட்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கிறான். கட் பண்ணா ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அவளோட பையன் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை ஃபுல்லாவே கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடுறான் அந்த ரூம்ல இருந்து. ஏன்னா லாஸ்டா தான் நம்ம ஜாங் கூட சண்டை போட்டுருப்பாள்ல, அவன் தான் சொல்லியிருப்பாள்ல, நீ தான் அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கிற, அவனை நீ ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திட்டி இருப்பாள்ல. அதையெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு, சரி ஜாங் சொல்றதுலயும் கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி இருப்பா. இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மாமியார் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இந்த சூப் பண்ணிருக்கேன், நீங்க சாப்பிடுறீங்களா, இவ்வளவு நேரம் என் பையனோட ரூம் தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் உண்மையிலேயே நான் செகண்ட் பேபிக்காக ஃபுல்லா ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி
சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போறான். அவங்க மாமியார் முன்னாடி சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் அப்படிக்கா திரும்பியும் அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்பதான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு டாக்டரை மீட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அந்த செக்அப்காக போயிருப்பாள்ல, அதுல இருந்து சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினால இப்போதைக்கு சிக்கன் குழந்தையை பெத்து எடுக்கவே முடியாது, அவளுக்கு கருப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா வேணா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்களா, இந்த விஷயத்தை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்ப யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஜாங்கையும் காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாங் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நைட் கூட விடாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ட்ரிங்க்ஸ் பண்ணி ஏதோ சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் நல்லா குடிச்சிட்டு மட்டையாகிறாங்களோ அவங்க வந்து தோத்துட்டாங்க. தோத்தவங்க ஜெயிச்சவங்க பேச்சை கேட்கணும், இதுதான் ரூல்ஸ். நம்ம ஹீரோவும் நல்லா ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் தோக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதை எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் தான் ஜெயிக்க போறேன், நான் சொல்றதுல நீ கேட்க போற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நல்லா பாட்டில் பாட்டிலா குடிச்சு காலி பண்ணி கடைசியில நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். நம்ம ஜாங் ஃபுல் மட்டை டிரைவர் தான் தூக்கிட்டு வந்து வீட்லயே விட்டுட்டு போவாங்களா. நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்திரம் ஷாக்கா இருக்குது, என்னடா இது, கையானாக்கி இத்தனை வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி இவன் இப்படி குடிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அம்மா உள்ள வந்துருவாங்க. எதுக்கு என் பையன் இப்படி குடிச்சிருக்கான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ஏதாச்சும் பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க, அங்க ஏதாச்சும் இப்படி ஓவரா ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, அப்படின்னா இவன் இப்படி ட்ரிங்க் பண்ணதுக்கு நீ காரணம் இல்ல அப்படின்னு சொல்ல வர, ஒடுங்க என் பையனை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்குது, ஜாங் நல்லா மட்டையாயிதான் படுத்திருக்கானா, அவங்க கிட்ட போயிட்டு உன்னாலதான்டா இப்ப நான் திட்டு வாங்கினேன், ஏன் இப்படி குடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவன் அற மயக்கத்திலேயே, எல்லாம் உன்னாலதான், நீ தானே இது என்னை தொடாத, என்னை நீ பைத்தியமாக்கிருவ போல இருக்குன்னு சொல்லிட்டு சவுண்டா பிடிச்சு திட்டான். ஆக்சுவலா நம்ம ஜாங்கு நம்ம ஹீரோவை நினைச்சிட்டு தான் திட்டுவான், ஏன்னா லாஸ்ட் நம்ம ஹீரோ கூட தானே உட்காந்து ட்ரிங்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் மட்டையாகி இருக்கான், அதை யோசிச்சுட்டு அவன் படுத்து கிடந்து மயக்கத்துல திட்டிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்மளதான் திட்டுறான் போல இருக்கு, நம்ம மேல இவ்வளவு கோவத்திலேயே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆயிரும். அடுத்த நாள் காலையிலயே எந்திரிச்சு நம்ம ஜாங்குக்கு சூப்பர் சமையல் எல்லாம் பண்ணிட்டு ஜாங் வந்து அரை மயக்கத்தை அப்படியே வெளியே எந்திரிச்சு வரும்போது, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாளா. ஜாங்கே அரை மயக்கத்துல இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே புரியல, சரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு இப்ப குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாப்பிடுறதுக்குலாம் வந்து உட்காடுறான். அங்க ஹீரோயின் ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருந்தா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான், அவ திரும்ப சூப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கறா, சூப்பு வேற வழி இல்லாம அப்படின்னு ஊதி ஊதி குடிக்கிற மாதிரி சீன் போட்டுருப்பானா. அவங்க அம்மா பிடிச்சு திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ண, இனிமேல இப்படி நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் சரிமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து சூப்பு எப்படி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த சூப்பர் ட்ரை பண்றேன் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவன் எதுவுமே பதில் சொல்லாம அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றான். திரும்ப திரும்ப ஹீரோயின் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேட்டு நம்ம ஜாங் கிட்ட பேச ட்ரை பண்றான் நார்மலா, ஆனா ஜாங் பேசவே மாட்டேங்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அவங்க மாமியார் கிட்ட கேக்குறா, அவங்க தான் ஒரு பிசினஸ் தனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஜுவல்லரி பிசினஸ், நீங்க தப்பா நினைக்கலன்னா நானும் உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டா, எனக்கு இங்க போர்டு அடிக்குது, நானும் கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் கத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, பிசினஸா அது இப்போதைக்கு வேண்டாம், நீ இன்னைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர செக்அப்க்கு நீ ரெடியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து டவுட்டா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கா, நான் தான் நாட்டு வைத்தியம் எடுத்துட்டு இருக்கிறேன், எதுக்கு, நான் இன்னும் அந்த மெடிசனையே சாப்பிட்டு முடிக்கல, அப்புறமே போலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கல, நேரா செக்ரட்டரி அவங்க கூப்பிட்டு ஹீரோயின் போடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ண, இங்க இருந்து போடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினை இந்த வீட்டுல ஜாங்கு அவங்க அம்மா ரெண்டு பேருமே சுத்தமா மதிக்காம இருக்கிறாங்க, இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா நம்ம ஜாங்க காமிக்கிறாங்க, அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா கால் எடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு சம கடுப்பை போனை தூக்கி போட்டு உடைக்கலாம்னு சொல்லி போகும்போது டக்குனு மெசேஜ் வருது, என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் மெசேஜ் பண்ணிருக்கான், இத்த நைட் தான் இவன் மட்டையாகி இருப்பாள், அந்த போட்டோவையில அனுப்பி விட்டுட்டு நீ தோத்து போயிட்ட, ஒழுங்கா போயிரு, ரெண்டு பேரும் இனிமேல் பாத்துக்கவே கூடாது, இனிமேல் என் வழியில குறுக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிருப்பானா. இதை பார்த்துட்டு நம்ம ஜாங் போனை தூக்கி போட்டு உடைச்சிடறான். இப்ப நேரம் அங்க இருந்து கிளம்பி நம்ம பிரசிடென்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான், ஒர்க் சம்பந்தமா இந்த மாதிரி போர்டு மீட்டிங் எல்லாம் நல்லா போச்சு, எல்லாருமே கொஞ்சம் ஷாக்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பிரசிடென்டும், ஆமா எல்லாருமே நான் சித்திரே நினைச்சிருப்பாங்க, நான் இப்ப உயிரோட இருக்கிறது பார்த்தா எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க, சரி நீ அவங்க கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காத, அப்புறம் எல்லாருமே உனக்கு எதிரா திரும்புவாங்க, உனக்கு சேஃப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஜாங் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி ஹீரோ வரமாட்டேக்கிறான், என்ன மன்னிச்சிருங்க, வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க வரும்போது அவங்க உடனே, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, அவன் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறான். வந்துட்டு இங்க எல்லாம் ஒர்க் பண்ண கூடாது, நீங்க இங்க ஜஸ்ட் ஒரு பேஷண்டா இருக்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம பிரசிடென்ட்டும், பாத்தியா இவனோட கண்ணுக்கு நான் ஜஸ்ட் ஒரு வயசான கிழமை அவ்வளவுதான், இதுக்காக தான் இவனை வேணும்னு சொல்றது, ஆனா இப்ப இவன் திட்டத்தான் பாக்கும்போது வேற டாக்டரை நான் மாத்தணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்கும் போது டக்குனு ஹீரோவும், சரி மாத்துறீங்கன்னா மாத்துங்க,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். நீங்க பிரசிடென்டா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து சீக்கிரம் சரியாகி உங்க கம்பெனிக்கு போங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டமா திட்டிட்டு இருப்பானா, பக்கத்துல இருந்து ரேங்க் பாத்துட்டு இருக்கிறாள், அவனுக்கு டென்ஷன் ஆயிருது, ஏ என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கிற, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பிரசிடென்ட் அமைதியா இருக்க சொல்லிடுறாங்களா, ரேங்குக்கு ஒரே குழப்பமா இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது பிரசிடென்ட் அப்படி கண்டினியூவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனை இதுக்குதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு போல்டா என்கிட்ட பேசுறான் பாத்தியா, இந்த மாதிரி வேற யாருமே என்கிட்ட பேசினது இல்ல, இதுக்குதான் இவனை நான் மருமகனா ஆக்கிக்கலாம் சொல்லி பாக்குறேன், ஓகே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு, நான் எப்பவுமே ஓகே சொல்ல மாட்டேன், நீங்க அதுக்காகலாம் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜாங்கோட மூஞ்ச பாக்கணுமே, அட்ட போவீங்களா, என்ன நடக்குது இங்க, மருமகனா மாமாவா, யார் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது இப்பதான் பிரசிடென்ட் சொல்றாங்க, இவன் இருக்கிறானே இவன் குட்டி பையனா இருக்கும் போது இருந்தே என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான், நல்ல க்ளோஸ் நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான். நம்ம ஜாங்கோட மூஞ்சலதான் ஈ ஆடிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன இது காமெடியா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, என்ன காமெடியா, ஓ அந்த போட்டோவை பத்தி பேசுறியா, அந்த போட்டோ எப்படி சூப்பரா எடுத்திருந்தனா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இப்பதான் புரியுது உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு, இதுக்குதான் பிரசிடென்ட்டும் ஒன்னதான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, அவர் ஜஸ்ட் எனக்கு ஒரு வயசான தாத்தா இதுக்கு முன்னாடி, இப்போ என்னோட பேஷண்டா இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, ஆனா அவர் ஒண்ணு அப்படி உன்னை பாக்கலையே, அதையும் தாண்டி அதிகமா எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதுவும் இல்லாம இது உன் வேலை இல்லையே, நீ உன் வேலையை பாரு, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ இந்த சீன்லதான் அப்படியே நம்ம ஜாங்க வெறுப்பேத்திட்டு அப்படியே சிரிச்சிட்டு கிளம்பும் போதுதான் அவ்வளவு கியூட்டா இருப்பான். இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா அப்பா வீட்டுல காமிக்கிறாங்க, அவங்க அம்மா கிட்ட இருக்கிற நகை பணம் சொல்லி எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு வந்து நம்ம லீனா கிட்ட கொடுக்கறாங்க, இதை வச்சுட்டு இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிரு, உன் குழந்தையோட திரும்பி இங்க வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளுக்கு லைட்டா சந்தோஷமா தான் இருக்குது. இருந்தாலும் அவ பிளான் போட்டது இதுக்காக இல்ல, அவளுக்கு இந்த ஃபேமிலி வேணும். இல்ல எனக்கு இப்பதான் புரியுது குவென் எதுக்காக இந்த ஃபேமிலி இவ்வளவு லவ் பண்றான்னு, எனக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி தான் வேணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்களா இருந்தா வேணும், இந்த பணம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறா. அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவளை எப்படியா சனி போட்டுலாம் பார்த்தா இப்படி பேசுறாளேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம குவென் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஒரு புது கார் இருக்குது, யாருக்குன்னு கேட்டா வேனுக்கு குவென் வாங்கி கொடுத்துருக்கா. அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் சமஷாக்கு, யாரு கேட்டு வாங்கின, உன்னோட மொத்த சேவிங்ஸையும் போட்டு இந்த லூசு பையனுக்காக நீ வாங்கின, ஏன் இப்படி பண்ண, உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம குவென்னுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இல்ல வேனுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, இந்த கார்ல யாரு நாங்க தானே போக போறோம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேனோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு சரி கார்ல ஒரு ரைடு போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. அப்ப அங்கிருந்து வந்த நம்ம லீனா வந்து இந்த மாதிரி கார்ல நான் போனதே இல்ல, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா பாக்குறாங்க. இதை பாக்குற குவென்னும் சரி நீயும் வேணா ரைடுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவ குடுக்குடுன்னு ஓடி வந்து கரெக்டா முன் சீட்ல நம்ம வேன் பக்கத்துல உட்காந்துக்கிறா. குவென்னுக்கு இதை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் வெளியே கட்டிக்காம அமைதியா அங்கிருந்து கிளம்புறா. கட் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் அப்படி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பேஷண்ட் முகம் ஃபுல்லா கட்டு போட்டுட்டு, ஐயோ எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது, இப்பதான் கார் விபத்துல இருந்து நான் வெளியே வந்தேன், எனக்கு தலையெல்லாம் சுத்துதே அது இதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செக் பண்ணலாம் பக்கத்துல போனா, ஐயோ எனக்கு வலிக்குது நீங்க தூரமாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க சர்ஜன் சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்க எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா அது இதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது டக்குனு ஹீரோ வாய மூடிட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, எரும மாடு மிங்கு, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப நடிப்பானா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகி எனக்கு உண்மையிலேயே இப்போ மண்டையை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு தோணுது, ஒழுங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும் போது, எப்படிடா மச்சான் நீ ஈஸியா கண்டுபிடிச்ச, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த கிட்ட போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போட்டுருக்கானா. இப்பதான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோவும் இந்த பையனும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவனோட பேர் தான் மிங்கு. ஹீரோவும் இப்போ உங்க அப்பா அப்பாக்க தானே வந்த, இந்த ரூம்ல இருக்கிறாங்க போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இப்பதான் நம்மளுக்கு கிளியரா புரியுது நம்ம பிரசிடென்டோட அருமையான பையன் தான் இந்த மிங்கு. மிங்கும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் நம்ம ஹீரோ வந்து பிரசிடென்ட் கூட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறான். இப்போ மிங்கோடனே என்னை பார்த்தோன்னே நீ ரொம்ப அதிர்ச்சியில சந்தோஷமா இருக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன சந்தோஷமா இருக்கிறனா, நேத்து நான் என் வீட்டை வந்து பார்த்தேன் பாத்தியா, நீ என் வீட்டை பண்ணி வச்சிருந்த அலங்கோலத்துக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, என்னடா இது நீ வீட்டுக்கு வர முன்னாடி ஒரு டைம் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, டேய் அது என் வீடுடா, என் வீடா நீ உன் வீடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, அதெல்லாம் விடு மச்சான், யார் வீடா இருந்தா என்ன எல்லாம் நம்ம வீடுதானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுது, டேய் இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ யூஎஸ்க்கு போகாம இங்கதான் சுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் செத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு உடனே மிங்கும், அப்பதான் தெரியுதுல ரெண்டு பேரும் சாக போறோன்னு, அதனால இந்த விஷயத்த பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லாத,
எங்க அம்மா கிட்ட சொன்னா என்னோட பர்சனல் ஸ்பேஸ்லயே போயிருண்டா, என்னை அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் என்னோட இளமையை அனுபவிக்க வேண்டாமா, நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விடுமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, சரி சரி போறது போற உங்க அப்பாவை பாத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பாவை நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்புறான். அப்படி போற வழியில சரி அப்பாவை எட்டியாச்சு பாத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வெளியே நின்று எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரமா நின்னு வெளியே பார்த்தா பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள தாண்டி எப்படி உள்ள போறதுன்னு இவன் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா உள்ள இருந்து அவங்க அம்மா வெளியே வராங்க. நம்ம மிங்கோட அம்மா தான், அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு அள்ளு இல்ல, ஏன்னா இவன் இங்க இருக்கிறதே இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாதுல்ல, பார்த்தா செத்தண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு திரும்பும் போது அங்க கரெக்டா ஜெனி வரா, ஏன்னா நம்ம பிரசிடென்டோட கம்பெனி கீழே தான் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள், சரி இவங்களை பார்த்து ஒரு புக்கையும் கொடுத்துட்டு போனோம்னா வந்திருப்பா. பார்த்தா அந்த டைம்ல நம்ம மிங் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடணும் எப்படியாச்சு அப்படிங்கிற யோசனையில நம்ம ஜெனி அப்படியே செவத்தோட அணைச்சு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி சீன் போடுவானா, அவங்க அம்மாவும் நின்னு பாப்பாங்க, சே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்க பையன் தான் அப்படின்னு. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனி தப்புன்னு ஒரு அற விடுற, அறிவு இருக்குதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஏமா உனக்கு அறிவு இருக்குதா, எதுக்குமா இப்ப என்னை அடிச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சண்டை போடுறான். நம்ம ஜெனி டே லூசாடா நீ, ஏன்டா என்னை கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, என்ன நான் உனக்கு கிஸ் பண்ணனா, உன் வயச பாரு ஆன்டி மாதிரி இருந்துட்டு நீ எனக்கு ஆசைப்படுறியா, எனக்கு எல்லாம் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இங்கிருந்து கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன கிளம்புறதா இங்க பாரு உன்னாலதான் என் போனை நான் கீழே போட்டு உடைச்சேன், ஒழுங்க காசத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, காசா உன் போனை நீ தான் கீழே போட்டு உடைச்ச, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும் போது நம்ம ஜெனி கவர் பண்ணி பிடிச்சிருவா, ஒழுங்க காசை பே பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்கும் போது டக்குனு அங்க பாரு வெள்ளக்காக்க உள்ள பறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவானா, இவ்வளவு எங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது இவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுவான். இவ்வளவு மிங்கு இனிமே கையில கிடைச்ச காலி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே திரும்பும் போது பக்கத்துல பார்த்தா அவனோட பர்சையே அங்கதான் விட்டுட்டு போயிருக்கான், உள்ளதான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நம்ம வச்சிருக்கிற எல்லா கார்டுமே உள்ள லைனா இருக்குதா, அதை பார்த்தோன்னு ஜெனிக்கு கன்ஃபார்ம் ஆயிருது அவனுக்கு என் கையால தான் சாவு அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா வீட்டுல நம்ம ஜாங் வந்து வீட்லயே ஒரு ரூம்ல ஆபீஸ் மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அங்க வந்து செக்ரட்டரி யாங்கு இருக்கா, அவளே காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஜாங்கும் இது ஒன்னும் வேலை இல்லையே என்னாச்சு என்ன விஷயம் சொல்லிட்டு அப்படி பிசினஸ் சம்பந்தமா பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் காஃபி போட்டு உள்ள வராளா, அங்க ஆல்ரெடி காஃபி இருக்கிறத பாத்துட்டு ஓ நான் லேட்டா வந்துட்டேனா, சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது டக்குனு ஜாங் கதவை சாத்திட்டு போனாங்க, நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதை சாத்த சொல்லிடுவான். இவளுக்கு கடுப்பா இருக்குது அப்படி கீழே வந்து நின்று அந்த ரூமே உத்து பாத்துட்டு இருப்பா, கரெக்டா அவங்க மாமியார வந்துருவாங்க, என்னாச்சு எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்ல நான் சும்மா பாத்துட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது செக்ரட்டரி யாங்கும் நம்ம ஜாங்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல இருந்து ஒட்டுக்கா படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் நிறைய காமனான விஷயம் இருக்கு, என்னை விட செக்ரட்டரி யாங் கூட தான் ஜாங் க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ நார்மலா தான் பேசிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா உடனே நீ இந்த மாதிரி ஜலசா ஃபீல் பண்றதை விட்டுட்டு படிச்சு கொஞ்சம் மூளையை வளர்த்துக்கோ, அப்பதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், செக்ரட்டரி யாங் கடைசி 10 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா, அவெல்லாம் அந்த மாதிரி இல்ல, சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல நேரம் அங்கிருந்து கிளம்பி வந்து பக்கத்துலதான் ஒரு ஸ்டோர் இருக்கும்ல, அங்க வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு வந்துருவா. அப்பா அவ ஜாங்குக்கு போனே பண்ணாம வெறும் போன்ல ஜாங் கிட்ட பேசுற மாதிரி, என்னை பத்தி என்ன நினைச்ச, நான் ஏதாச்சும் உங்ககிட்ட பேச வரணும்னு சொல்லி வந்தா, எனக்கு வேலை இருக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்புறமே பேசலாம்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு உன் வேலையை பாக்குற, எனி டைம் ஒர்க் ஒர்க்னு பண்ணிட்டே இருக்கிற, ஆனா செக்ரட்டரி யாங் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற, செக்ரட்டரி யாங் தான் உனக்கு முக்கியமா, நான் யாரு உன்னோட ஒய்ஃப்டா, எப்பவுமே நீன்னு சொல்லி பேசுற, நம்மடா நீயும் நானும் சேர்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி, அது உனக்கு புரியுதா இல்லையா, இன்னொரு டைம் என்ன இப்படி நடத்தின நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசு இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது, இது எல்லாத்தையுமே தூரமா நின்று நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பான், ஏன்னா அந்த டைமுக்கு தான் அவனும் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருப்பானா, ஹீரோயின் இப்படி பண்றதெல்லாம் பாத்துட்டு அவனுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்க்கும் போதே அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ கதறி அழுதுருப்பாள், அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட 2 ரவுடி பசங்க மாதிரி வந்து, எங்களுக்கு ஒரு 2 பீரு சிகரெட் பேக்கெட் எல்லாம் வாங்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோயின், ஏன் உங்களுக்கு கை கால் இல்லையா நீங்க போய் வாங்குங்கன்னு சொல்லும் போது, எங்களுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு காசுதான் இல்ல நீ வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. டக்குன்னு ஹீரோயின், என்ன பொண்ணுங்கறனால நீ வாட்டுக்கு என்ன வேணாலும் பேசலாமா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பு பாக்குறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் விடாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் பிரச்சனை பண்ணலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ ஓடி வந்து பிளாக் பண்ணிடுவான். தேவையில்லாம அவகிட்ட இப்படி பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு நல்லா இவன் போட்டு அவங்க அடிக்க அவன் போட்டு இவன் அடிக்கன்னு சொல்லிட்டு செம்ம பிரச்சனையாகுது. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டக்குன்னு போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயினோட அப்பா அம்மா வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஜெனி இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு, அவளுக்கு விஷயமே தெரியாது இல்ல, அவ ரூம்லதான் லீனா இருக்கிறாளே, இவன் நேரம் உள்ள போய் படுக்கையும் லீனா கத்த ஆரம்பிச்சிருவா யாருன்னு தெரியாம. இப்ப லைட்டை போட்டு பார்த்தா ரெண்டு பேரும் மூஞ்சி மாத்தி மாத்தி பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜெனிக்கு செம கடுப்பு, ஏ உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா, இப்ப நீ இந்த வீட்டுல வேற தங்கி இருக்கிற, அதுவும் என் பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற, எங்க அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன ஆகும் தெரியுமா, நீ பண்ண வேலைக்கு
இங்க வேற அவன் தங்குவியா அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் கரெக்டா நமக்கு வென் வந்துருவா. இவன் கத்தனதான் வச்சு பார்க்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க, யாரோட குழந்தை அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு டக்குனு இல்லைனாவோ ஆமா இது எனக்கும் வேனுக்கும் பிறந்த குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. இருக்கிற எல்லாத்தோட மூஞ்சி பாக்குறா, எல்லாருமே இவங்களோட மூஞ்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி தலையை கீழே தொங்க போட்டு இருக்கிறாங்களா. அவளுக்கு ரொம்ப அழுகையே வந்து டக்குனு வெளியே ஓடி போயிடுறா. பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ ஒரு புது கார் வாங்கி கொடுத்திருப்பாள் நம்ம வேனுக்கு, அந்த காரை அடிச்சு நொறுக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து நிக்கிறாளா. இப்ப வேன் கிட்ட அந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆமா அது என்னோடதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நமக்கு வென்னுக்கு இதுக்கு மேல என்ன க்வெஸ்சன் கேக்குறதுன்னு தெரியல. சரி இந்த விஷயம் எல்லாத்துக்கும் எப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு இந்த கடை ஓபனிங் ஆச்சு இல்ல அடுத்த நாளே எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இல்லைன்னா அன்னைக்கு குழந்தையோட தான் வீட்டுக்கே வந்தா, நீ மட்டும் தான் அன்னைக்கு வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படின்னா இந்த விஷயம் என்னை தவிர மத்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்ன நீங்க மக மாதிரி தானே பார்த்தேன்னு சொன்னீங்க, ஒருவேளை என்னைய உங்க பொண்ணா பாத்துருந்தீங்கன்னா இப்படிதான் எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்களா. கடைசி ஒரு 10 வருஷமா இந்த ஃபேமிலிக்காகவும் உனக்காகவும் நான் என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சேன், ஆனா அதுக்கு கிடைச்சதெல்லாம் எனக்கு என்னது, இப்படி கடைசியில துரோகம் தான் பண்ணிருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து, இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல, என்ன நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த நேரத்துல இந்த வேன் பையன் இந்த காரை மட்டும் உடைச்சிட மாட்டீல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறான். அவளுக்கு செம கடுப்பாயிருது. இந்த டைம்ல கூட நீ காரை பத்தி தான் ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா உள்ள இருந்து அவங்க அப்பாவும் நம்ம ஜெனியும் வெளியே வராங்க. அவங்க அப்பா உடனே இப்படி ரோட்ல நின்னு பிரச்சனை பண்ணாதீங்க, யாரும் எதுனாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாருமே நம்ம வீட்டைதான் இப்ப பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு இப்படி சீன் கிரியேட் பண்ணலாம் பிடிக்காது, இதுக்கு மேல ஏதாச்சும் சவுண்ட் இங்க இருந்து வந்துச்சுன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போயிருங்க, இனிமேல் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு வெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. நமக்கு வெண்ணு அழுகவும் இல்ல பேசவே இல்லை, அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஜெனி உடனே உனக்கு ஏதாச்சும் லாயர் வேணும்னா சொல்லு, நான் ரெடி பண்றேன் டிவோர்ஸ் பண்றதுக்கு, நான் எப்பவும் ஓ சைடு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியும் பிளீஸ் எனக்கு என் வேனை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசுறாளா. நமக்கு வெண்ணுக்கு செம கடுப்பாகி லூசு மாதிரி பேசுறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதா, இதோட இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் டெரரா பேசுறா. இருந்தாலும் லீனா கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவ வாட்டுக்கு திமுறா பாத்துட்டு இருக்கிறா. அப்பனா இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம வெண்ணு அப்படியே கடையில ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு வராளா, நம்ம வேனோட நீ வாங்குற மாதிரி வாங்குவான், இத ரொம்ப வெயிட்டா இருக்கும் தந்துருன்னு சொல்லியும் டக்குன்னு தந்துருவா. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் கிட்டதான் பேசுவா, நம்ம வேனை கண்டுக்கவே மாட்டா, என்ன இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, கிளீன் பண்ணீங்களா, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாளா. இவன் பக்கத்துல நின்னு நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வீட்டுல போய் வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு இவ ஒர்க்கர் கிட்ட என்ன ஒரே பூச்சி தொல்லையா இருக்கு, அந்த பூச்சியெல்லாம் அடிச்சு கொல்லணும், சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிருவாளா. நம்ம வேனுக்கு செம கடுப்பா இருக்கு, என்ன ஒரு மனுஷனா கூட இவன் மதிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஒர்க்கர் உடனே பூச்சி அடிக்கிறதுக்காக அந்த குச்சி எடுத்துட்டு வந்துருவான். இவன் உடனே கடுப்பாகி அவ என்ன சொல்றான் கூட உனக்கு புரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இவன் வாங்கி அதை வாங்கி அடிச்சிட்டு இருப்பானா. இவருடைய அனுப்பிடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஓகேவா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஒரு பெரிய சாகசத்தை பண்ணி நைட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பாள்ல, செம்மையா மூஞ்சி ஃபுல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அதுக்குதான் கூட்டி
இது வந்து நம்ம ட்ரீட் மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாளா, அப்போ ஹீரோ கிட்ட இவ தேங்க்யூ சாரின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு லாஸ்டா ஹாஸ்பிட்டல் இருந்து போறப்ப காசு எல்லாம் தந்திருப்பாள், அந்த காசு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த காசை வாங்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான், நீயும் எப்பவும் தேங்க்ஸ் சாரின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறியே, இதை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நம்ம ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில நான் இருக்கிறேன், அதனாலதான் தேங்க்ஸ் சாரின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், இப்ப கொஞ்ச நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் நீ வந்து கரெக்டா சேவ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப தேங்க்யூ சொல்றாள். நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது, தேங்க்யூ சொன்னதெல்லாம் போதும், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் எத்தனை வாட்டி வேணாலும் ஹீரோவாகி இப்படி அடி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியே இவங்க நல்ல ஒரு வேவ்லெந்த்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், டாடா பை பை.